கைது செய்யப்பட்டனர். சென்னை ராயப்பேட்டையில் 130 ஆக்சிஜன் படுக்கை வசதியுடன் தற்காலிக கொரோனா சிகிச்சை மையத்தை தமிழக அரசு திறந்துள்ளது. இதன் சிறப்பம்சங்கள் குறித்து நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் தரக்கூடிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் கொரோனா தொற்றின் தீவிரத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய வெஸ்லி பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்டுக்கூடிய ஒரு தற்காலிக கொரோனா சிகிச்சை மையத்தை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். இந்த சிகிச்சை மையத்தின் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மொத்தமாக இங்கு 130 ஆக்சிஜன் படுக்கைகள் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு படுக்கையிலும் இது போன்ற ஆக்சிஜன் வசதி செய்ய இருக்கக்கூடிய ஒரு இயந்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் இயந்திரம் சொல்லக்கூடிய இந்த இயந்திரம் மூலமாக நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் வசதி செய்யவதற்கான ஏற்பாடுகளை இங்கே செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா சிகிச்சை மையம் முழுவதும் குளிர் சாதன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு படுக்கைகளுக்கு நேராக மின் விசிறி அமைக்கப்பட்டு இந்த வளாகம் இன்று முதல் செயல்பட தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக மைல்டு சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய நோயாளிகள் மற்றும் குவாரண்டைன் வசதி தேவைப்படக்கூடிய நோயாளிகள் இங்கே வந்து சிகிச்சை பெறலாம். 24 மணி நேரம் செயல்படக்கூடிய இந்த கொரோனா சிகிச்சை மையத்தை பொறுத்தவரை நோயாளிகள் நேரடியாக இங்கே வர இயலாது. மாறாக 104 அப்படிங்கிற அந்த கோவிட் எமர்ஜென்சி நம்பர், அதே போல் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து அல்லது மருத்துவமனைக்கு சென்று அங்கே மருத்துவர் மூலமாக இங்கே ப்ரிஃபர் பண்ணி அவங்க இங்கே வந்து அட்மிட் ஆகிக்கலாம். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை ஆக்சிஜன் படுக்கையில் கொண்ட படுக்கையில் தான் ஒரு தட்டுப்பாடாக இருக்கிறது. எனவே அதை அதிகரிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் இன்று முதல் செயல்படக்கூடிய இந்த மையம் என்பது பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியாக அமைந்திருக்கிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் அபினேஷ்.